ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இணைகிறார் திரு குமார் சுவாமிநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட தேர்தல் முடிவுகள் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகிருக்கிறது இதில் வந்து அங்கே அந்த ரீஜனல் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பது சீட்டுகளும் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பதினாறு சீட்டுகளும் பாஜக ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக வந்து இருபத்தஞ்சி சீட்டுகளும் வாங்கியிருக்கு காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முத் முக்தி மோர்ச்சாவும் கூட்டணி வச்சுருந்தாலும் இப்போ அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க இந்த முடிவுகள் வந்து பெரிய அளவில் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக எனக்கு தெரியலை ஏற்கனவே இந்த அளவிற்கு எண்ணிக்கை குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலன்னா கூட முடிவு என்பது கிட்டத்தட்ட எதிர் எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான் அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய சில அதிருப்தி வேட்பாளர்கள் அவங்க வந்து கட்சிக்கு எதிராக சுயேட்ச நின்று களம் கண்டாங்க அதே போல் பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறை கூட்டணியோடு தான் ஆட்சியில் இருந்தாங்க இந்த முறை கூட்டணி இல்லை தனித்து போட்டிட்டாங்க அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட தனிப்பட்ட வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் போன முறை கூட்டணியோடு நிற்கும் போதே முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சதவிகிதம்தான் அவங்க மொத்த வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை தனித்து போட்டியிட்டு சற்றேரகுறை முப்பத்தி நாலு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அது வந்து சீட்டு எண்ணிக்கையில் பிரதிபலிக்கலே தவிர மக்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக இருக்குங்கிறத காட்டுது ஒன்று ரெண்டாவது இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா அமைந்த கூட்டணி எல்லாமே ஆர்ஜேடி இந்திய தேசிய காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன்னும் சில உதிரி கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஜக எதிர்ப்பு நிலைங்கிறத விட தேச விரோத தேச எதிர்ப்பு நிலை எடுக்கக்கூடிய கட்சிகள் தான் அவங்க என்றைக்குமே வந்து தேசத்திற்காக பாடுபட்ட கட்சிகள் கிடையாது பாஜக ஆட்சி அங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவோட சுரங்கங்களின் தலைநகரம் அல்லது சுரங்கங்களின் அதிக சுரங்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஜார்க்கண்டு செல்வ கொழிப்பு செல்வ செழிப்பு அதை வச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளைகள் பெருமளவு தடுக்கப்பட்டு நேர்மையான நியாயமான முறையில் சுரங்கங்கள் ஏலம் விடப்பட்டு அதனுடைய பலன் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்தது இருந்தபோதிலும் சில தேர்தல் கால கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் இந்த முறை பாஜக எண்ணிக்கை குறைந்து சீட்டுகளை பெற்றிருக்கிறாங்களே தவிர மக்கள் மனதில் உயர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் அதிக சதவிகிதமான வாக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு நல்ல சமிக்கியாக தான் நான் பார்க்குறேன் மம்தா பானர்ஜிக்கு தேச நலனை விட அரசியலே மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய தே தேசிய செயல் தலைவர் ஜே பி நட்டா சொல்லியிருக்காரு நேற்று குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக மேற்கு வங்கத்தில் நடந்த பேரணியில் பேசும்போது தான் அவர் இந்த விஷயத்த சொல்கிறார் மேலும் அவர் என்ன சொன்னார்னா மேற்கு வங்கம் வந்து பல தேச பக்தர்களை தந்த பூமி அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கிறாரு மேலும் நேற்று இன்னொரு விஷயம் என்னென்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு சிஏஏக்கு என்ஆர்சிக்கும் எதிராக மேற்கு வங்க அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சார்பாக அங்கே அவங்க எதிர்த்து வந்து நிறைய ஆடுகள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த விளம்பரங்களையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு உண்மையிலேயே தகுந்த ஒரு கண்டிப்பு என்று தான் நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சும்மா வாய் வார்த்தையாக கண்டிக்காமல் இது அப்பட்டமான விதிமீறல் அப்பட்டமான அரசியல் சாசன விரோதம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதுவும் அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து உறுதிமொழி ஏற்ற ஒரு முதல்வர் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அவர்களே வந்து மக்கள் வரிப்பணத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை சட்ட திருத்தத்தை எதிர்த்து அதற்கு விரோதமாக இது போன்ற பத்திரிகைகளிலோ மீடியா மற்ற மீடியாக்களிலோ இது ஒரு விளம்பரம் செய்வது என்பது அப்பட்டமான அரசியல் சாசன விதிமீறல் அதற்கு உண்டான தண்டனையை கோர்ட்டுகள் தான் கொடுக்க முடியும் அதுக்கான நடவடிக்கை கோர்ட் எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தது நீங்கள் சொன்னீங்க மம்தா பானர்ஜி வந்து தேச விரோதமாக பே பேசுகிறாங்க தேசத்துக்கு தேசத்துக்கு இல்லாத இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி நிலை நிலைப்பாட மாற்றிக்கக்கூடியவங்க தான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி வங்க தேசத்துலேருந்து வந்து அத்துமீறி அதாவது சட்டவிரோத குடியேறிகளை எப்படி நாம் வெளியேற்ற போகிறோம் எப்போது வெளியேற்ற போகிறோம் மத்திய அரசாங்கத்துக்கு அதுக்கான திட்டம் இருக்கா இதனால் வந்து வங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பூர்வீகமாக வசிக்கக்கூடிய மேற்கு வங்காள மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது மத்திய அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து வங்கதேச குடியேறிகளை வெளியேற்ற வேண்டும்னு தான் அப்போ காரணம் என்னன்னா அந்த நேரம் வந்து அங்கே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி நடத்திட்டு இருந்தது மாநில சர்க்கார் வந்து கம்யூனிஸ்டுகள் வசம் இருந்தது அதே கம்யூனிஸ்டுகளை அவர் அப்புறப்படுத்தி விட்டு தான் அந்த பதவியில் உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார் காரணம் என்ன வங்கதேச குடியேறிகள் அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இரண்டு மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி இருபது லட்சம் பேர் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அவங்களுடைய வாக்கு வங்கியை மையமாக வைத்து அதில் கண் வைத்து குறிவைத்து அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ இது போல மாற்றி பேசுகிறார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் மாநில முதல்வராக பதவி வகிக்கக்கூடிய தகுதியை இழந்துவிட்டார் என்பதை இது காட்டுகிறது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நடத்திய பேரணி நேற்று சென்னை எழும்பூரில் நடைபெற்றது தொண்ணூற்றி எட்டு அமைப்புகள் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து கலந்து கொண்ட இஸ்லாமியர்களெல்லாம் ஒரு கோஷம் எழுப்புனாங்க வழிபாட்டால் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் உணர்வா உணர்வால் நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோஷத்தையும் எழுப்பியிருந்தாங்க இல்லை அது உண்மையாகவே அவங்க அப்படி மனசார சொல்லியிருந்தாங்கன்னா வரவேற்க தகுந்தது ஆனால் அதை அப்படியே எடுத்துக்க முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நேற்று இந்த பேரணிக்காக எழுப்பப்பட்ட ஒரு போகஸ் கோஷமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இந்த பேரணி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே முந்தா நாள் இரவு வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்தது காரணம் என்னென்னா திமுகவுடைய கடந்த கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சைனா சண்டை வந்தப்போ அன்னைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடிய தலைவர்களை பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய கட்சிகளை தடை செய்வோம் பிரிவினைவாத தலைவர்களை கைது செய்வோம் சிறையில் அடைப்போம் அப்படிலாம் சொன்ன உடனே அன்னைக்கு திமுக தலைவராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணார் திராவிட நாடு கோரிக்கை தான் அவங்க பிரதானமாக வச்சு அன்றைக்கி அரசியலே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த திராவிட நாடு கோரிக்கையை அதோகதி அவ்வளோதான் அம்போன்னு கைவிட்டுட்டு ஒரு விளக்கம் சொன்னார் அதுக்கு என்ன சொன்னார்னா வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் இன்றைக்கி தேசம் வந்து சந்திக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு திராவிட நாடு முக்கியம் இல்லை தேச ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பெல்ட் அடித்தவர் தான் அண்ணாதுரையே அதுக்கப்புறம் அது தொடர்ந்து கருணாநிதி இது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு சமீபத்தில் கூட பார்த்தோம் என்ஐஏ சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துட்டு அமித்ஷா அவர் சொன்னப்போ இவங்க வந்து இதே தான் அந்த ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய பேரணி நடத்த போகிறோம் தம் தமிழகத்தையே சம்பிக்க வைக்க போகிறோம் கிடுகிடுக்க வைக்க போகிறோம்லாம் சொன்னார் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்தது கிண்டி ராஜ்பவன்லேருந்து அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு தெரியாது ராஜ்பவனுக்கு போனாங்க கவர்னரை சந்தித்தாங்க வெளியில் வந்துட்டு இந்த முகத்தோடு சொன்னாங்க இல்லை நாங்கள் அமித்ஷா வந்து நான் எங்களோட சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அதனால் நாங்கள் வந்து அந்த பே பேரணியை இப்போ நடத்த போகிறதில்ல ஒத்தி வச்சுட்டோம் அப்படின்னாரு ஒத்தி வச்சிட்டோம்னு சொன்னாங்கள வழியை என்ன தேதி அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது எப்போ நடக்கப்போகுதுங்கிறது மக்களுக்கும் தெரியாது இது திமுகவோட கடந்த கால வரலாறு அதே போல் நேற்றும் பார்த்தீங்கன்னா கூட அவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையில் யாரும் கலந்துக்கலை ஏன்னா முந்தா நாள் தான் டெல்லியில் ஒரு ராம்லீலா மைதானத்தில் பேரணியில் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உறுதியாக நான் இவ்வளோ ஆவேசமாக அவர் பேசி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ரொம்ப மனசு நொந்து போய் வேதனையோட சில விஷயங்களை நாட்டு மக்களுக்கு சொன்னார் அவர் அடிமனதின் ஆழத்துலேருந்து சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் ஏன் இப்படி திட்டமிட்டு பொய்ய பரப்புறீங்க இதில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இந்து குடிமகன் கூட கிடையாது இந்திய குடிமகன் கூட கிடையாது அவன் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் இன்னும் பிற சமயங்களை சார்ந்தவங்களாக இருக்கலாம் யாருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை இல்லாமல் ஊதி பெருசாக்கி நாட்டோட அமைதியை ஏன் சீர்குலைக்கிறீங்க உங்களுக்கு நரேந்திர மோடியை மோடியை பிடிக்கலன்னா என்ன தாக்குங்க ஆ உருவப்படத்தை ஏறிங்க இது பண்ணுங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவா விளைவிக்காதீங்க இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோங்க அப்படின்னு கூட சொன்னார் என்னுடைய ஃபீலிங் என்னவா இருக்குன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து பிரதமரோட உரையை கேட்டிருப்பாங்க அவருடைய அப்பீல் வந்து பொதுமக்கள் மத்தியில் எடுபட்டுருக்கு அதனால தான் நிறையா பேர் திமுக கட்சி சார்ந்தவங்களே கூட ஒரு சில பேர் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்களே கூட சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இவர் பெருசுப்படுத்துகிறாரு எங்களுக்கே அதில் அவர் உடன்பாடு இல்லைன்னுலாம் சொன்னாங்க அதன் பிரகாரம் அவங்க கலந்துக்கலை அதனால தான் இந்த கூட்டம் பிசு பிசு போச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே போல் சில மத அடையாளங்களோட சில பேர் கலந்துக்கக்கூடாதுன்னு திமுக தலைமையிலேருந்து உத்தரவு போனதாகவும் தகவல் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் ரஃபீகா அப்படிங்கிற மாணவி அவங்க வந்து பட்டத்தை பெற்றுக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த கோல்டு மெடல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க அதோடைய காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போ நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் என்ஆர்சி அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் மேலும் நிறைய இடங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள்லையும் கல்லூரிகள்லையும் மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நான் வந்து இதற்கு இந்த கோல்டு மெடலை வந்து நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாணவி கோல்டு மெடல் கொடுத்துருக்கிறது வந்து நான் கூட படித்தேன் அது கொஞ்சம் வருத்தமான தான் இருக்குது நாட்டுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது துரதிர்ஷ்டவசமானது அது வந்து அவங்களா செஞ்சுருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய கட் ஃபீலிங் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கல்லூரி வளாகங்களில் அரசியல் தலையீடுகள் குறிப்பாக இந்த நக்சல்வாதிகள் பிரிவினைவாதிகள் தேசவிரோத சக்திகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பெயர் கூட சொல்லலாம்னா சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட கேம்பஸ் ஃப்ரண்ட்டு அது இல்லாமல் இன்னும் பேர் இல்லாமல் ஊர் இல்லாமல் ஏ இது போன்ற நிறைய அமைப்புகள் இவங்களுடைய ஒரே நோக்கமே வந்து இந்தியாவில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்க வேண்டும் இந்திய தேசத்தை ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் சிதறடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா அதுதான் அவங்களுக்கு இந்த அம்மா இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க இந்திய தேசத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பண்ணுறாங்களா இல்லை பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்காக இவங்க பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க வந்து கேரளாவில் வசிக்கக்கூடிய ஒரு இந்திய முஸ்லீம் இந்த சட்டத்தினால் இங்கே வசிக்கக்கூடிய எந்த ஒரு இந்திய முஸ்லீமுக்கும் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இவங்க இதை போல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது தெலுங்கானா பெண் டாக்டருக்கு நடந்த கொடூர நிகழ்வு சமீபத்தில் நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதற்கு நிகரான ஒரு கொடூர சம்பவம் வந்து தமிழகத்திலையும் சமீபத்தில் நடந்திருக்கு ஆனால் எந்த பத்திரிகைகள்லாம் பெரிய அளவில் வரல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு நாலு பேர் வந்து ஒரு ஐந்து மாத கர்ப்பிணியை வந்து சீரழித்த சம்பவம் தான் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலூர் நகராட்சிக்கு உட்ப உட்பட்ட புதுப்பாளையம் அந்த பகுதியில் வந்து செகண்ட் ஷோ படம் முடிஞ்சு கணவன் மனைவியாக போயிட்டு இருந்திருக்காங்க இவங்களை பின்தொடர்ந்து போன அந்த நாலு பேர் காரில் பின்தொடர்ந்து போயிருக்காங்க பின்தொடர்ந்து போய் அந்த பெண்ணை அங்கேருந்து கடத்திக்கிட்டு போய் தனியாக அந்த கணவனை அடித்து உதச்சி இது பண்ணிவிட்டு கடத்திக்கிட்டு போய் தனியாக வச்சு காலையில் மூணு மணி வரைக்கும் சீரழிச்சிருக்காங்க அந்த பெண் வந்து கதறாங்க அண்ணா நான் வந்து அஞ்சு மாதம் கர்ப்பிணி அண்ணா என்ன விட்டுறேண்ணா அப்படின்னு சொல்லி கதர்னதுக்கு அந்த பெண்ணை விடாமல் சீரழிச்சிருக்காங்க இந்த பெண்ணு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வந்து ஒரு நாலு பேரை கைது செய்துருக்காங்க அதாவது பிரசாத் நாகமுத்து பிரபாகரன் முனுசாமி அந்த பொண்ணு சொன்ன அடையாளம் என்னன்னா அந்த காரில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி இருந்துச்சு காரில் வந்து அட்வொகேட்டுடைய அந்த சிம்பிள் இருந்துச்சு ஸ்டிக்கர் இருந்துச்சு இது சொன்னாங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மன்னன் எவ்வழி மக்கள் வழி தலைவன் இவ்வழி தொண்டன் வழி அவருடைய தலைவர் என்ன புத்தர் பெருமானா மகாத்மா காந்தியா இல்லையே பப்ளிக்காக மீட்டிங் போட்டு கவுண்டனை வெட்டு கவுண்டஜியை கட்டு வன்னியனை வெட்டு வன்னியஜியை கட்டு ஒரு தலித்துடைய கரு வந்து தலித் அல்லாதவர்கள் குடும்ப பெண்கள் வயிற்றில் வாரிசாக வளரணும் அப்போ தான் சாதி ஒழிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னவர் தானே அவர் இந்த தலைவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் வேற என்ன செய்வாங்க அவங்கெல்லாம் வந்து அரசியலுக்காக கட்சி நடத்தலைங்க அவங்க கட்சி நடத்துகிறது நோக்கமே வந்து வன்முறையை ஒரு ஆர்கனைஸ்டாக அமைப்பு ரீதியாக இப்படி செய்கிறது அதன் மூலமாக வந்து சமுதாயத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்குவது அதன் மூலமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பாக வருமானத்தை ஈட்டுவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது மிரட்டுறது உருட்டுறது இது போல காரியங்கள்ல தான் அவங்க இருக்காங்க அதோடய தலைவர் வந்து அது அதுக்கான வழி காட்டியிருக்காரு அவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சமீப சமீபத்தில் கூட நான் ஒரு நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன் அவருடைய கட்சியில் ஒருத்தர் புதுசாக வந்து சேர்கிறாங்க அதாவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த தலைவர் கேட்பாரும் பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்டுட்டு அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது நீ சொந்த காரில் தான் வரணும் இதோட மறைமுக பொருள் என்ன நீ வந்து நியாயமாக உழைச்சி நேர்மையாக நீ இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எப்படி வந்தேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் இன்னார் கூட வந்தேன்னு சொல்கிறார் அவர் அடுத்த முறை வரும்போது நீ சொந்த காரில் தான் வரணும்னா மறைமுகமாக அவர் செய்தி கொடுக்குறாரு அதில் நீ என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் எந்த வன்முறையில் ஈடுபடலாம் சட்டத்துக்கு புறம்பா என்ன தொழில் வேணால் செய்யலாம் அதனால் வருமானம் எட்டலாம் அந்த வருமானத்து மூலயமா நீ வந்து வசதியாக இருக்கணும் என்னுடைய நோக்கம் அதுதான் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இது போன்ற ஒரு வசதியான நிலையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற செய்தி தான் அவர் அதில் சொல்லியிருக்காரு அதோட தொடர்ச்சி தான் இதில் அதிர்ச்சிக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க இருந்து இருக்கிறார்கள் ஆனால் சட்டம் வந்து இதை கடுமையாக எடுத்துக்கணும் கடுமையான முறையில் தண்டிக்கணும் அவங்களுக்கு இந்த தெலுங்கானா சம்பவத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க அங்கே எப்படி என்கவுண்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி என்கவுண்ட்ரு பண்ணக்கூடிய தகுதி பெற்ற தான் நீங்கள் சொன்ன நான்கு நபர்களும் மெக்சிகோ சர்ச் ஒன்றில் வந்து முப்பத்தி நான்கு பாதிரியார்கள் நூற்றி எழுபத்தஞ்சு குழந்தைகளிடம் வந்து அத்துமீறி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் உள்ள ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் வந்து நூற்றி எழுபத்தைந்து குழந்தைகள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக இருக்குது இதில் வந்து சர்ச்சை அந்த சர்ச்சை உருவாக்குன மார்ஷியல் மேஷியல் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் மட்டுமே அறுபது குழந்தைகள்கிட்ட வந்து அத்துமீறி இது மாதிரி நடந்திருக்கிறார் இது வந்து இப்போ முன்னாடி கேட்ட கேள்விக்கு இதுக்கும் அதே பதில் தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி அடையிறதுக்கோ ஒன்றும் இல்லை கிறிஸ்தவர்கள் அதாவது கிறிஸ்தவ பாதிரிகள் பல ஆண்டு காலமாக இதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பரவலாக இல்லாத காலகட்டத்தில் இது வெளிப்படையாக அவ்வளோவா தெரியாமல் இருந்தது அதுதான் உண்மை இப்போ வந்து உலகம் ரொம்ப உள்ளங்கைக்குள்ளே வந்துடுச்சு நமக்கு செய்திகள் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டு நம்ம கைக்கு கிடச்சிடுது ஆகையினால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது இது இங்கே கேரளாவில் கூட ஒரு அம்மா இருந்தாங்க லூசி லூசி அப்படின்னு அவங்க வந்து கர்த்தாண்டே நாமத்தில் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்காங்க அதில் வந்து கன்னியாஸ்ரீகள்லாம் எந்த அளவுக்கு சர்ச்சுகளால் சுரண்டப்படுகிறார்கள் அவங்களுடைய கற்புக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது எவ்வளோ அதாவது தவறான முறையில் அவங்கள எப்படி பயன்படுத்திக்கிறாங்க எந்த மாதிரியுமே வந்து ஒரு அதை என்ன சொல்கிறது இறைபக்தி இறை சேவையை தவிர வேறு எந்த சின்ன இல்லாதவங்களாம் இருக்கிறது இல்லை அவங்களோட நோக்கமே இதுவாக தான் இருக்குது அவங்க சூறையாடுறது பெண்களுடைய கற்புக்கு வந்து விலை பேசறது தான் அவங்க வந்து பல்லாண்டு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வெளிப்படையா எழுதியிருக்காங்க பாதிரியார்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக அதாவது மலை போல் குவிஞ்சிட்டு இருக்கனால வந்து இதை விசாரிக்க கூடிய அந்த அமைப்பு வந்து என்ன இவ்வளவு இந்த வருடம் வந்து ஆயிரக்கணக்கான புகார்கள் குவிஞ்சிருக்கு எங்களால விசாரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க எப்படிங்க முடியும் ஏதோ ஒன்று ரெண்டுனால் நான் விசாரிக்க முடியும் நான் வந்து கேள்விப்பட்ட விஷயந்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வாட்டிக்கு தலைமையகத்திலே இது போல் நிறையா நடக்குதுன்றாங்க அதுவும் ஆமாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குறி போப் மேலே கூட ஒரு குறிப்பிட்ட போப் மேலே கூட பாலியல் வன்முறை புகார்கள்லாம் வந்திருக்கு நான் படிச்சிருக்கிறேன் செய்தித்தாள்களில் நான் படிச்சிருக்கிறேன் அவங்களோட தலைமையே அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆள் பலம் இல்லை இதுக்காக தனி கோர்ட்டு உலகம் பூராக கோர்ட் அமைக்கணும் இந்த ஒரு குற்றச்சாட்டை விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே டெய்லி பத்து குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் பத்து புகார் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து வெளிப்படையாக உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை பாராட்டலாம்னு நினைக்கிறேன் நான் அட்லீஸ்ட்டு எங்கள் மதத்தில் இது போல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு அவங்க கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதே போல் இது இது சம்மந்தமாக ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம இந்தியா சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் நம்ம தமிழகத்தில் கூட தேவதாசி முறைன்னு ஒன்று இருந்தது அதோடய நோக்கம் வந்து வேற ஆனால் காலப்போக்கில் அதோடய இது பரிணாம கால பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போய் அது வேறு மாதிரியான ஒரு திசை திருப்பலுக்கு ஆளாயிடுச்சு அந்த தேவதாசி முறைங்கிறது அது வந்து கா இப்போ சட்டத்து சட்ட ரீதியாகவே இன்றைக்கி தேவதாசி முறை கிடையாது சட்டம் போட்டு அதை ஒழிச்சிட்டோம் அதே போல் இது போன்ற சர்ச்சில் நடக்கக்கூடிய மாதிரி அசமாவுதங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் அமைப்பு ரீதியாக அரசாங்கமே சட்டம் போட்டு அவங்களுக்கு இந்த பாதிரியார்கள் இது போன்ற விவகாரங்கள் இந்த இந்த மாதிரி என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு சரியாக தெரியலை அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை கிட்டத்தட்ட பாதிரியார் முறையை கூட ஒழிச்சிடுலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி சார் நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்